எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம தொடரில் எடுத்தவனு என்ன பண்ணுவோம் ஒரு கதை ஒன்று சொல்லுவோம் அதே போல் இன்றைக்கான கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் ஆனால் அந்த ஊரில் ஒரு சாது ஒருத்தர் இருந்தாராம் ஞானி அவர் கோவணத்தை கட்டிக்கிட்டே இருக்கிற இடம் இல்லாமல் ஏதோ மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தாராம் ஆனால் மக்கள் எல்லோருமே என்ன பண்ணாங்கன்னா அரசனுக்கு கொ கொடுக்குற மதிப்பை விட அவருக்கு அதிகமாக மதிப்பு கொடுத்தாங்களாம் இதே மன்னன் காதுக்கு போச்சான் போனோன்னா இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய வல்லமை பெற்றவர் இவ்வளோ ஒரு பெரிய பலசாலி இவ்வளோ ஒரு செல்வாக்கானவங்க ஆனால் மக்கள் யாரும் உங்கள் கிட்டே விரும்பி வரமாட்டேங்கிறாங்க ஆனால் அந்த சாது ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட ஒரு ஒரு மரத்தடி தான் இருக்குது அவர்கிட்ட போய் இவ்வளோ மக்கள் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட சொன்னாங்களாம் மன்னருக்கு இதை கேட்டு ரொம்ப கோபம் வந்துருச்சான் கோவம் என்ன என்னன்னா பார்த்துட்டு வந்துடுமென்ட்டு ஒரு நாள் மன்னர் என்ன பண்ணாங்க கிளம்பியே வந்துட்டாராங்க அந்த சாமியார்ட்ட வந்து மன்னர் வந்தவுன்னே எல்லாம் விலகி வழிவிட்டாங்களா கூட்டம் அவரை பார்க்க அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சேன் எல்லாம் விலகி வழிவிட்டாங்களாம் இப்போ மன்னர் வந்தவுடனே சாதுவே அப்படின்னாரு சொல்லுங்கள் அப்படின்ன நான் அந்த மாதிரி மன்னர் வந்திருக்கிறேன் அப்படின்னாண்ணா சரி அதனால் என்னப்பா நீங்கள் மன்னராக இருங்க அதனால் என்னோடனா இல்லை எனக்கான பெருமை புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க மக்கள் யாரும் என்னையை நோக்கி வர்றதில்லை என்னையை பற்றி நினைக்கிறதில்ல என்னையை புகழ்கிறதில்ல என்னை பெருமைப்படுத்துறதில்லை எல்லாம் உங்கள்கிட்டையே தான் வந்து உங்களை பெருமைப்படுத்தி உங்களை புகழ்கிறாங்க உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனாலும் உங்களை புகழ்ந்து பெருமைப்படுத்துகிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம் மன்னர் உங்ககிட்ட நான் ஒரு நிமிஷம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னாராம் சரி அப்படின்னு சொன்னாராம் மன்னர் மன்னர் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு அவர் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பூச்செடி ஒன்று இருந்துச்சான் அது ஒரு இரவு வேலையாக இருந்துச்சான் வானத்தை காட்டினாராம் பார்த்தா நிலா அப்படியே நல்லா பால் நிறமாக பௌர்ணமி நிலா அவ்வளோ அழகாக இருந்துச்சான் அது என்ன மன்னா அப்படின்னு அது ஒரு நிலா அது நல்லா வெள்ளையா வெளிச்சமாக ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம் மன்னர் இது என்ன அது அப்படின்னு கேட்டாராம் ஒரு பூவை காட்டி இது ஒரு பூ இது காட்டுக்குள்ளே மலர்ந்துருக்கு அப்படின்னா அரசர் இந்த பூ என்றைக்காவது ஒரு நாள் என்னால் அந்த நிலா மாதிரி பளிச்சுன்னு ஆக முடியலையே அப்படின்னு யோசிக்குமா அப்படின்னு கேட்டாரா கண்டிப்பாக அது யோசிக்காது அப்படின்னு சொன்னாராம் மன்னர் இல்லை நிலாவாவது என்றாவது ஒரு நாள் நான் இந்த பூ மாதிரி அழகாக மலர்ந்து மணம் வீசி அழகாக சிரிக்கணும் அப்படின்னு அந்த நிலா நினைக்குமா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு மன்னர் சொன்னால் அதுவும் நினைக்காது அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த ஞானி சொன்னாங்களா அது போல் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுக்குன்னு இருக்கிற தனித்துவமான குணத்தை தான் வளர்த்துக்கணுமே தவிர ஒருத்தர் இன்னொருத்தரை அடக்குவதோ அல்லது ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி ஆக முயற்சிப்பதோ அது தப்பு நீங்கள் அரசன் அரசனாக இருங்க உங்களுக்கானது வேற நான் சாது நான் ஞானி எனக்கானது வேற நீங்கள் என்னைய மாதிரி வர ஆசைப்படாதீங்க நான் உங்களை மாதிரி வர ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி புரிய வச்சாரன் மன்னருக்கு தான் மன்னருக்கு புரிஞ்சிச்சா ஓஹோ அரசனுக்கான மரியாதை மக்கள் கொடுக்கறதுங்கிறது வேற ஞானத்துக்கு மெய்ஞானத்துக்கு கொடுக்குற மரியாதை வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மன்னர் அந்த ஞானியை துறவியை வணங்கி விட்டு சென்றாராம் அப்போ இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யாரோடையும் நம்மளை ஒப்பிட ஒப்பிடவே கூடாது நமக்குன்னு தனித்துவமாக ஏதோ ஒன்று இருக்கும் இறைவன் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியான ஒரு உடலமைப்பில் படைச்சிருக்கிறாங்க இப்போ முகத்தில் தெய்வம் சொல்லுவாங்கல்ல முகத்தில் கண் மூக்கு வாய் காது எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாலும் ஒரு ஒருத்தர் வேறு வேறு மாதிரி இருக்கிறாங்கல்ல பார்க்குறதுக்கு அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தியும் நமக்குள்ளே இருக்கிற திறமையும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமாக ஏதாவது இருக்கணும் அது நமக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு நம்ம அதை தான் வளர்த்துக்கணுமே தவிர நம்ம எந்த காலத்துலேயும் படிப்புலையோ வியாபாரத்துலேயோ தொழில்லையோ வேலை பார்க்குற இடத்துலையோ இன்னொருத்தரோட போட்டி போட்டு அவர் என்னையோட நல்லா இருக்காரே அப்படின்னு நம்ம எக்காலத்தில் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய நீதி இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வரியில் ஓராயிரம் பொருள் அப்படிங்கிற தலைப்பில் தினந்தோறும் ஒரு வரி மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இன்றைக்கு நமக்கு தெய்வம் அறிவு வரி பாடத்திலேருந்து ஒரு வரியில் என்ன சொல்லித்தர்றாங்க அப்படின்னு பார்ப்போம் ஓயாது படிக்க ஓங்கும் உணர்வு அப்படின்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு கட்டுறாங்க ஓயாது படிக்க அப்படின்னா நமக்கு நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் வேதத்தை எடுத்து படிக்கணும் அப்போ நம்முடைய அறிவும் உயிரும் உணர்வும் ஓங்கும் அப்படின்னா நல்லா வலுப்பெறும் நல்ல வல்லமையாக இருக்கும்னு தெய்வம் நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு தர்றாங்க ஏன் வேதத்தை மட்டும் படிக்கணும்னா வேதத்தை படிப்பது மட்டும்தான் படிப்பு நம்ம பள்ளிக்கூட பாடங்கள் படிக்கிறது எல்லாம் பிழைப்புக்கு அது எதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்தா போகிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் இந்த உலக வாழ்க்கையை வாழலாம் ஆனால் நம்முடைய உணர்வுக்கும் உயிருக்கும் அறிவுக்கும் படிக்கிறது வேத படிப்பு அப்போ வேதத்தை நம்ம படிக்கிறது நம்ம உயிருக்கானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நேரம் கிடைக்கும் போது எல்லாமே நம்ம வேதத்தை படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வரியில் நமக்கு தெய்வம் உணர்த்தியிருக்காங்க அதனால் நம்ம எல்லோரும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வேதத்தை எடுத்து படிப்போம் இப்போ அடுத்த தலைப்பு என்ன தினந்தோறும் இருபது கேள்விகள் நேற்று எண்பது கேள்விகள் வரைக்கும் முடிச்சிட்டோம் இன்றைக்கி எண்பத்தி ஒன்றுலேருந்து நூறாவது கேள்வி வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் கேள்வி என்ன எண்பத்தி ஒன்று இருவரும் வழிச்செலவுக்கு என்ன செய்தார்கள் ஆரம்ப காலத்தில் தெய்வம் பாட்டையாகவும் கிளம்பி போகும்பொழுது தெய்வம் அஞ்சு மோதிரம் போட்டிருந்தாங்கண்ணா வரல தங்க மோதிரம் ஆனால் தங்கள் குருபிரான் முன்னாடி தான் மேட்டிமையாக பெருமையாக இருக்கக்கூடாதவர்களுக்காக மோதிரங்கள் எல்லாத்தையும் கழட்டி அதை தன்னுடைய அருணாக்கொடியில் போட்டு மறைச்சி வேட்டிக்குள்ளே விட்டு மறைத்து உள்ளே கட்டி வச்சுருந்தாங்களாம் போகிறப்போ ஒவ்வொரு மோதிரமாக எடுத்து கொஞ்ச நாள் செலவு பண்ணிவிட்டு அதை தனக்கு தன்னுடைய குருபிரானுக்கு செய்கிற ஒரு காணிக்கையாக நினச்சி அவங்க செய்து கொண்டு வந்ததாக நமக்கு வேதத்தில் பார்க்குறோம் கேள்வி எண் எண்பத்தி ரெண்டு அடர்ந்த காட்டுக்குள் செல்லும் போது தெய்வம் அவர்கள் எதை போர்வையாக உடுத்தி கொண்டார்கள் இரு ரெண்டு பேர் மட்டும்தான் போகிறாங்க அப்போ வந்து ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி காடெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பயங்கரமான அடர்ந்த காடு சிங்கம் புளியான கரடி எல்லாமே இருந்திருக்கும் அவங்க அப்போ அந்த காட்டுக்குள்ளே போகும்போது தெய்வம் எதை வந்து போர்த்தி கொண்டார்கள் அப்படின்னா பயம் குளிர் இரண்டை தான் தெய்வம் நம்ம தெய்வம் போர்வையாக போர்த்தி கொண்டு நடந்ததாக வேதத்தில் குறிப்பிடுறாங்க கேள்வி எண் எண்பத்தி மூணு காட்டுக்குள் தெய்வம் அவர்கள் என்னவெல்லாம் கண்டதாக வேதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா பல வகையான செடிகள் பல வகையான மரங்கள் பல வகையான வண்டுகள் பல வகையான பறவைகள் பல வகையான விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவையும் தெய்வம் அவர்கள் வந்து அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே பார்த்துக்கிட்டே பாட்டையாக கூட நடந்து சென்றதாக வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க கேள்வி எண் எண்பத்தி நாலு இருவரும் இரவு எங்கே தங்குவார்கள் மாலை காட்டுக்குள் வேடர்களை சந்தித்தால் அவர்களுடன் கூடவே சென்று அவர்கள் குடிசையில் தாழ்வார ஒட்டில் தங்குவார்கள் வேடர்கள் சந்திக்காத நாட்களில் இரவு பாறைகள் மேல் இருவரும் அமர்ந்து கொள்வார்கள் இப்போ நம்ம காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்காங்கல்ல அந்த காட்டுக்குள்ளே யாராச்சும் விவசாயிகளோ இல்லை வேற யாராச்சும் ஒரு ஆட்களை பார்த்தோம்னா உங்கள் ஊர் எதுவும் பக்கத்தில் இருக்கான்னு கேட்பாங்களாம் ஆமாம் அப்படின்னா அந்த அந்த விவசாயி கூடையே அந்த வேடர்கள் கூடையே போய் அவங்க குடிசை இருக்கும்ல அந்த குடிசையில் உள்ளே மாட்டாங்கல்ல யாரும் தெரியாதவங்க அது தாழ்வார ஒட்டில் தங்குவாங்களாம் யோசிச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட வியாபாரி மோதிரமே அஞ்சு போட்டிருக்காங்க முப்பதாயிரம் வெள்ளி காசு வச்சிக்கிட்டு இருந்தவங்க பெரிய பணக்காரராக இருந்தவங்க போய் தங்க இடம் இல்லாமல் ஒரு குடிசையோட தாழ்வார ஒட்டில் அவங்க குருபிரான் கூட தினந்தோறும் தங்கி தங்கி அப்படியே நடந்து போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் ஒருவேளை ஒரு ஒரு நாள் போகும்போது ஒரு விவசாயியோ இல்லை வேடர்களோ யாரையுமே சந்திக்கல வெறும் காடாகவே இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்களாம் வெயில் சாயறதுக்கு முன்னாடி போய் ஒரு பாறை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஏன்னா ஒரு இடத்துல பாம்பு இருக்கும் பூச்சி இருக்கும் ஏதாச்சும் மிருகங்கள் இருக்கும் அப்போ ஒரு மலை உச்சி மலை மாதிரி ஒரு பாறை குன்றுகளோ பாறைகளோ அது மேலே ஏறி உட்காந்துக்கணும் நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டம் அடர்ந்த காட்டுக்குள்ளே வெட்ட வெளியில் பாறை மேலே ஏறி உட்காந்துக்கணும் இது ரெண்டு இடத்துல தான் தங்குவாங்க தினந்தோறும் அப்படின்னா அது ரொம்ப எவ்வளோ கஷ்டம் நம்மளால் யோசித்தே பார்க்க முடியாது அப்படி வந்து கஷ்டப்பட்டு நம்ம தெய்வம் நமக்காக இந்த மெய் உண்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் கேள்வி எண் எண்பத்தி அஞ்சு பாட்டையர் என்ன செய்து தான் பார்த்ததே இல்லை என தெய்வம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கண் உறங்கி பார்த்ததே இல்லை அப்படின்னு தெய்வம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கேள்வி எண் எண்பத்தி ஆறு தெய்வம் அவர்கள் பாட்டையரை சந்தித்து எத்தனை ஆண்டுகள் அகிலவளம் சென்ற பிறகு தொடும் தன்மையை பெற்றார்கள் பாட்டையர் கூடவே போகிறாங்க ஆனால் பாட்டையருடைய திருமேனியை தெய்வம் தொட்டதே கிடையாது எத்தனை வருஷம் ஆச்சா அவர்களுடைய திருமேனியை தொடுவதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் கூடவே பயணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர்களுடைய திருமேனியை தொடுவதற்கு இவர்கள் லாயக்குடையவர்களாக ஆனார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க கேள்வி எண் எண்பத்தி ஏழு பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து பாட்டையர் அவர்களை என்ன செய்ய பயணி பணித்தார்கள் தெய்வத்தை மேய்க்கும்படி உத்தரவிடுகிறார்கள் கேள்வி எண் எண்பத்தி எட்டு எந்த ஊரில் ஆடு மேய்த்தார்கள் விருதுநகர் மாவட்டம் ரெட்டியப்பட்டியில் கேள்வி எண் எண்பத்தி ஒம்பது எதற்காக பாட்டையர் ஆடுமைக்க பணித்ததாக தெய்வம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பாட்டை ஆடுமைக்க சொல்லிட்டாங்க என்ன காரணத்துக்காக என்னை ஆடுமைக்க சொன்னாங்க அப்படின்னு தெய்வம் வந்து வேகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு அஞ்சு காரணங்கள் குறிப்பிடுறாங்க அது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று பாட்டையர் மட்டுமே கதி என இருக்கும் எண்ணத்தை மாற்றவும் ரெண்டு தனியாக செல்வதற்கு துணிவு வருவதற்கு மூன்று மேட்டிமை என்ற எண்ணம் வராமல் இருப்பதற்கு நாலு தாழ்மைத்தகை மாறாமல் இருப்பதற்காக அஞ்சு எதிர்காலத்தில் தம்மை நடு நாடி வரும் மக்களை மேய்க்க பழகணும் கேள்வி எண் தொண்ணூறு மேய்த்த காலத்தில் பாட்டையர் அதிகபட்சம் எத்தனை நாள் வரை தெய்வம் அவர்களை காண வராமல் இருந்தார்கள் தெய்வம் பா மேய்க்க போயிட்றாங்கள டெய்லி அங்கே ஒரு ஊரில் தங்க சொல்லிட்டாங்க ரெட்டியப்பட்டியில் பாட்டையர் கூட தங்கலை அவங்க வேறு இடத்துல தங்கிடுறாங்க ஒரு நாள் வராமல் இருக்காங்க ரெண்டு நாள் வராமல் இருக்காங்க மூணு நாள் வராமல் இருக்காங்க அப்போ அதிகபட்சமாக ஒரு தடவை எத்தனை நாள் வராமல் இருந்துட்டாங்க அப்படின்னா அதற்கு விடை பன்னெண்டு நாள் வரை தெய்வம் பாட்டையாக வந்து தெய்வத்தை பார்க்க வராமல் இருந்துட்டாங்க கேள்வி எண் தொண்ணூற்றி ஒன்று இனி பாட்டையர் நம்மை பிரிந்து தான் இருப்பார்கள் போல என எண்ணிய தெய்வமோர்கள் ஆடுமைக்கும் இடங்களில் என்ன செய்தார்கள் தேற்றுவதற்கு ஒரு ஆதரவும் இன்றி தனியே நின்று நினைத்து நினைத்து கண்கலங்கி அழுவார்கள் காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே அடந்த பாட்டுக்குள்ளே ஆடுங்களை மேய்க்க விட்டுட்டு தனியாக பாட்டையாகவும் இல்லை கூட தனியாக நின்று கொண்டு அவர்கள் அந்த காட்டுக்குள்ளே நின்று கண் கலங்கி தேற்றுவதற்கு பரவாயில்ல அழாத நான் இருக்கேன் அப்படின்னு தேற்றுவதற்கு கூட ஒரு ஆதரவு கூட இல்லாமல் நம்ம தெய்வம் அவர்கள் அந்த காட்டுக்குள்ளே நின்று கதறி அழுததாக வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் நம்ம தெய்வம் பட்ட பாட்டை நினச்சி பார்க்கணும் கேள்வி எண் தொண்ணூற்றி ரெண்டு என்ன நினைத்து கவலையை மாற்றுவார்கள் அப்படியே காட்டுக்குள்ளே நின்று ஆடு மேய்ச்சிக்கிட்டு தனியாக நின்று தேற்ற ஆதரவே என்று அழுதுகிட்ருக்காங்க அப்போ அந்த அழுகையை மாற்றுவதற்கு ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும்ல அது என்ன எண்ணத்தை கொண்டு வந்தார்கள்னு கேட்குறாங்கன்னா இது நாள் வரை பாட்டையர் சொன்னவற்றை நுணுகி நுணுகி நினைத்து கவலையை மாற்றுவார்களாம் பன்னெண்டு வருஷம் பாட்டையர் கூட வந்தோம் அவங்க எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கள்ல அதில் ஒவ்வொன்றையாக சிந்தையில் எடுத்து நினைத்து நினைத்து பார்த்து தங்கள் கவலையை மாற்றிக்கொள்வார்களாம் கேள்வி எண் தொண்ணூற்றி மூணு எத்தனை ஆண்டுகள் மேய்த்தார்கள் ஒரு ஆண்டு கேள்வி எண் தொண்ணூற்றி நாலு ஒரு ஆண்டு ஆடு மேய்த்ததன் பின் பாட்டையர் என்ன கட்டளையிட்டார்கள் திருப்பரங்குன்றம் குகையில் தவம் செய்யணும் அப்படின்னு தெய்வத்துக்கு அடுத்த உத்தரவு பிறப்பிக்கிறாங்க பாட்டையர் கேள்வி எண் தொண்ணூற்றி அஞ்சு தெய்வம் அவர்கள் எவ்வாறு தவம் செய்தார்கள் அன்னபானங்களின்றி பலகாலம் எங்கே திருப்பரங்குன்றம் குகைக்கு தனியாக வந்துடுறாங்க அந்த மலை குகையில் போய் அமர்ந்துடுறாங்க அன்னவானங்களின்றி பல காலம் தெய்வம் அவர்கள் தவம் செய்கிறாங்க கேள்வி எண் தொண்ணூற்றி ஆறு தெய்வம் அவர்கள் தவத்தை கண்டு மெச்சிய பாட்டையர் திருப்பரங்குன்றம் குகையில் வைத்து தெய்வம் அவர்களுக்கு சூட்டிய நாமம் என்ன தெய்வம் வந்து பலகாலம் அன்னபானங்களின்றி இருந்து நீண்ட தாடி வளர்ந்துருது முடி நிறையா வளர்ந்துருது உடம்புல ஒரு சதை கிடையாது வெறும் எலும்பு மட்டுதான் இருந்துச்சு எலும்புருக தவம் அப்படின்னு சொல்கிறாங்களா அது தெய்வம் தான் நீங்கள் திருப்பரங்குன்றம் குகைக்கு போனீங்கன்னா ஒரு நாள் இதை நினச்சி பார்த்துக்கோங்க தெய்வம் அந்த குகைக்குள்ளே இருக்கிறாங்க பாட்டைறாங்க வெளியில் போய் நிற்கிறாங்க தெய்வத்தை கூப்பிடுறாங்களாம் தெய்வத்தால் எந்திரிச்சு வர முடியலையா ஏன்னால் உணவு கிடையாது தண்ணி கிடையாது எதுவும் கிடையாது எந்திரிக்க வலு இல்லை பல ஆண்டுகள் சாப்பிடாம இருந்தால் தேகத்தினத்துக்கான் வெறும் எலும்பு தான் இருக்குது தெய்வம் எந்திரிக்க முயற்சி பண்ணாங்களாம் தெய்வத்தால் எந்திரிக்கவே முடியலையா அந்த அளவுக்கு வல்லபமான தவம் அந்தளவுக்கு பயங்கரமான தவத்தில் இருந்திருக்கான் தெய்வம் அதை பார்த்து தான் பாட்டையா இனி இவர்களை இப்படியே தவம் செய்ய சொன்னோம்னா அவங்க தங்கள் தூளத்தை மறைத்து கொள்வார்கள் தவநிலையில் ஏறிடுவாங்க ஆனால் தூளத்தை ம மறைத்துக்குவாங்க அப்புறம் தூலத்தை காப்பாற்ற முடியாவிட்டால் இந்த மக்கள்லாம் காத்திருக்காங்களே நம்மலாம் காத்திருக்கோம்ல அவங்களுக்கு வழி என்ன அப்படின்னு தான் பாட்டையா நீங்கள் தவம் செய்தது போதும் அப்படின்னு சொல்லி தெய்வத்தை வர சொல்லிவிட்டு அவர்களுக்கு அந்த திருப்பரங்குன்றம் மலை குகையில் வைத்து மார்கநாதர் அப்படிங்கிற திருநாமத்தை சூட்டியதாக நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க கேள்வி எண் தொண்ணூற்றி ஏழு பாட்டையரின் அடுத்த உத்தரவு என்ன இந்த உலகம் உய்யும் பொருட்டாய் எம்முடைய உபதேசத்தை எடுத்து நடத்த கடவாய் அப்படின்ட்டு தெய்வத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க கேள்வி எண் தொண்ணூற்றி எட்டு திருப்பரங்குன்றம் குகையில் தவம் புரிந்த தெய்வமோர்கள் பெற்ற தேவ சன்னதங்கள் எத்தனை அப்படின்னா நம் அவர்கள் தான் பனிரெண்டு தேவ சன்னதங்கள் பெற்றிருக்கிறாங்க அதான் விடை கேள்வி எண் தொண்ணூற்றி திருப்பரங்குன்றம் குகைக்கு அவர்கள் சூட்டிய நாமம் என்ன தவ ஆசன ஆலயம் அப்படின்னு தெய்வமோர்கள் அந்த திருப்பரங்குன்றம் குகைக்கு நாமம் விட்டு அழைக்கிறாங்க அதுதான் விடை இன்றைக்கான நிறைவான கேள்வி என்னென்னா பாட்டையர் உத்தரவுப்படி உபதேசம் நடத்த தெய்வம் அவர்கள் குகையிலிருந்து எப்படி கிளம்பினார்கள் பாட்டையரின் பாதக்கமலத்தில் சிரம் சேர்ந்து தொழுது விடை பெற்று கிளம்புகிறார்கள் பாட்டையர் நிற்கிறாங்க அவங்க பாதத்தாமயர்களை தொட்டு வணங்கி சிரஞ்சேர்ந்து அழுது விடை பெற்றுட்டு தெய்வம் அங்கேருந்து கிளம்பி இந்த மக்களை சந்திக்க இறங்கி வருவதாக நாம் அங்கே பார்க்குறோம் இதுதான் இன்றைக்கான எண்பத்தி ஒன்றாவதுலேருந்து நூறாவது கேள்வி வரை இன்றைக்கு பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி இருபதாவது வரைக்கான கேள்விகள் வந்து நாளைய பதிவுள்ள அடுத்த இருபது கேள்விகள் நாம் பார்க்கலாம் இன்றைக்கு நாம் பாடல் படித்து முடித்து இன்றைய பகுதியை நாம் நிறைவு செய்யலாம் ஆதிய துணை பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர்கரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோக அடிமைக்காயிரங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கணநாதா போற்றி இன்றைக்கு பாருங்கள் நமக்கு திருப்பரங்குன்றம் குகையில் பாட்டையர் வந்து தெய்வம் அவர்களுக்கு மார்கநாதர் அப்படிங்கிற திருநாமத்தை சூட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கு பகுதியில் கரெக்டாக இன்றைக்கு நம்ம படிக்கிற தோத்திர பாடல்லையும் மார்கணநாதா போற்றி அப்படின்னு வருது பாருங்கள் எவ்வளோ பொருத்தமாக வருது இது ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கு மீண்டும்